ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிட்டி கார் ட்ரைனர்ஸ் ப்ரொஃபஷனல் பர்சனலைஸ்டு கார் ட்ரைனிங் சர்வீசஸ் இன் சென்னை அடி டோர் ஸ்டெப் வியூஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட மிஸ்டர் அருண் நாராயணன் சார் இருக்காரு, அ கிளைண்ட் ஃப்ரம் ஆதம்பாக்கம். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுடே ஃபஸ்ட் டே ஆஃப் கிளாஸ். நம்மளோட வெஹிக்கிளில் மாருதி வேகனாரில் கற்றுக்கிறாரு. அண்ட் இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோட், 10 பேசிக் கண்ட்ரோல்ஸ் டு பி கெயின்ட் பை அ பிகினர். ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 பேசிக் கண்ட்ரோல்ஸ் மெயினாக ஒரு ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது அவங்க கெயின் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட் ட்ரைவ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னெல்லாம் கண்ட்ரோல் அவர் கெயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கிளச் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்பீட் கண்ட்ரோல், கெட்டிங் அக்கஸ்டம் டு த மூமெண்ட். இந்த கெட்டிங் அக்கஸ்டம் டு த மூமெண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிளோட மூமெண்ட்டுக்கு ஒரு ஃபஸ்ட்டு அக்கஸ்டம் ஆகிக்கணும். இப்போ நம்மளோட அகாடமியில் நம்ம கொடுத்துருக்கிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி வேகனார் 1.2 லிட்டர். இதே நம்மளோட அகாடமியில் நம்ம வந்து ஒரு ஹுண்டாய் வேர்னா கொடுக்குறோம் 1.4 லிட்டர், ஹுண்டாய் கிரெட்டா கொடுக்குறோம் 1.6 லிட்டர். ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிளோட கிளச்சோட மூமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட புல்லிங் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சிசி ஜாஸ்தி ஆகும்போது, புல்லிங் பவர் ஜாஸ்தி ஆகும்போது அந்த மூமெண்ட்டுக்கு அவர் கரெக்டாக அக்கஸ்டம் ஆகணும். எந்த அளவுக்கு கிளச்சை லீவ் பண்ணணும், எந்த இடத்துல கிளச்சை ப்ரெஸ் பண்ணணும், ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் எப்படி மேனேஜ் பண்ணணும், ஸ்டீரிங் கண்ட்ரோல் எப்படி கெயின் பண்ணணும், லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட், லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் அப்சர்வேஷன், ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட் கான்செப்ட்ஸில் கவர் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கலாக நான் சார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கியர் இன்க்ரீசிங், கியர் ரிடக்ஷன், எந்த ஸ்பீடில் எந்த கியர் மேனேஜ் பண்ணணும், எப்போ ஸ்லோ பண்ணணும், ஸ்லோ பண்ணதுக்கப்புறம் தான் கியரை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயம் எல்லாம் தியரட்டிக்கலாக அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோட்ஸில் அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட் எப்படி வருது, நம்ம சொல்லிக் கொடுத்த டிரைவிங் கான்செப்ட்ஸ்லாம் ஆன் தி ரோட்ஸில் அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட் எப்படி எக்ஸலண்ட்டாக வருதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ யோஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். எஸ் சார், மூவ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் கியர், வெரி குட். நவ் லீவ் த கிளச் ஸ்லோலி ஹியர். நோ கிளச் கண்ட்ரோல் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் லீவ் த கிளச் ஸ்லோலி ஹியர். எஸ், வெரி குட், பர்ஃபெக்ட். அப்படியே மூவ்மெண்ட் கொடுவீங்க. கிராஜுவலி ஸ்ட்ரெயிட் த வெஹிக்கிள். எஸ், ஸ்டீரிங் கண்ட்ரோல் லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock போர்ஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock போர்ஷன். பர்ஃபெக்ட் ஹோல்டிங். ஸ்டடியாக மூவ்மெண்ட் கொடுங்க. அப்படிங்க, மோ ஸ்ட்ரெயிட். நோ இனிஷியல் பிக்கப் வந்து ஃபர்ஸ்ட் கியர். கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்த அடுத்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. லிட்டில் பிட் ஆஃப் ஆக்சிலேஷன் ஹியர், கொஞ்சம் ஆக்சிலேஷன் கொடுங்க. கொடுத்துட்டு நான் மேக் இட் செகண்ட். நோ ப்ரெஸ் கிளச், மேக் இட் செகண்ட். நியூட்ரல் ஃபுல் லெஃப்ட் டவுன், வெரி குட். லீவ் த கிளச் ஸ்லோலி ஹியர், போத் ஹேண்ட்ஸ் ஆன் த ஸ்டீரிங். அப்படியே போவோம் இந்த லைன்லேயே. பர்ஃபெக்ட். லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடி வர வெஹிக்கிள்ஸ் எந்த லைனில் வராங்க, எந்த டிஸ்டன்ஸில் வராங்க அப்படின்றதையும் பின்னாடி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே மூவ் பண்ணுங்க. ஸோ விவாஸ், மெயினாக பிகினர்ஸ்க்கு நம்ம கல்டிவேட் பண்ண வேண்டிய ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கியர் ஷிஃப்டிங் மெயினாக நம்ம கல்டிவேட் பண்ணணும், மிரர் அப்சர்வேஷன் கல்டிவேட் பண்ணணும், ஸ்டீரிங்கோட ஹோல்டிங், லெஃப்ட் ஃப்ரேம் அனலைசேஷன், ரைட் ஃப்ரேம் அனலைசேஷன், வெஹிக்கிளோட மூவ்மெண்ட், கிளச் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு அவங்க லீவ் பண்ணணும், எப்போ கண்ட்ரோல் பண்ணணும், ரோடு எப்படி அவங்க அனலைஸ் பண்ணணும், ஒரு வைடு வியூ ஆஃப் அனலைசேஷன் இருக்கணும். வைடு வியூ ஆஃப் அனலைசேஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே மூவ் பண்ணும்போது ஒரு 50 மீட்டர்ஸ்க்கு, அதாவது அந்த கிளாக் இருக்கிற இடத்துல வரைக்கும் நம்மளோட அனலைசேஷன் இருக்கணும். அந்த இடத்துல ரோடோட ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குது, லெஃப்ட்டில் யார் இருக்கா, ரைட்டில் யார் இருக்கா, வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ எப்படி இருக்குது, இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸாக இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்க டிரைவ் பண்ணால் மட்டுமே தான் ஆல் ஆஃப் அ சடன் ஏதாவது வெஹிக்கிள்ஸ் வரும்போது கூட அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். எஸ் சார், ஜங்ஷன்ஸில் ஹார்ன் பண்ணிக்கோங்க. வெரி குட், மூவ் ஸ்ட்ரெயிட். நோ லெஃப்ட் லைன்லேயே மூவ் பண்ணுவோங்க. எஸ், அகைன் தேர் இஸ் அ அனதர் ஜங்ஷன். அகைன் நீங்கள் ஹார்ன் பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டாக மூவ் பண்ணுறோம் நம்ம. மூவ் ஸ்ட்ரெயிட் ஹியர், ஹார்ன் அகைன். வெரி குட், லீவ் த க்ளச் அக்ஸலரேட் பண்ணோம் ஸ்லோலி. எஸ், பர்ஃபெக்ட். லெஃப்ட் அண்ட் ரைட் நல்லா பார்த்துக்கோங்க, மிரர்ஸ் பார்த்துக்கோங்க, ரோடை வைடாக அனலைஸ் பண்ணுவோம், ஸ்டீரிங்கை ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கிளச் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்பீட் கண்ட்ரோல். நான் சார்கிட்ட மெயினாக சொல்லியிருக்கிறது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிளாஸ் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் செகண்ட் கியர்லேயே மூவ் பண்ண சொல்லியிருக்கேன். ஒரு 20 ஸ்பீட்லேயே மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு கான்ஸ்டண்ட்டாக. ஸோ கிளச் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக அவர் கெயின் பண்ணிட்டாரு, அதனால் வெஹிக்கிள் ஆஃப் பண்ணுறதுக்கு சான்சஸே கிடையாது. ஸ்பீட் கண்ட்ரோல், கெட்டிங் அக்கஸ்டம் டு த மூமெண்ட், மிரர் ஃபோக்கஸிங், இந்த ஹேபிட் தான் மெயினாக நம்ம கல்டிவேட் பண்ணணும். அதுவும் லெஃப்ட் மிரர் ஃபோக்கஸ் பண்ணுறது நம்ம இப்போவே கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு ப்ராக்டிகலி ஆன் தி ரோட்ஸில் அப்ளை பண்ணும்போது அவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெயினிங் கியர் ஷிஃப்டிங் ப்ராசஸ். ஸோ கியர் ஷிஃப்டிங் பொறுத்தமான ஃபஸ்ட் கியர் இனிஷியல் பிக்கப், ரெஸ்ட் ஆஃப் தி மூமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியரில் தான் போக சொல்லியிருக்கேன். அண்ட் மோர் ஓவர் கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பாயிண்ட் வந்துட்டு தான் கியர் ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸ்பீட் மேனேஜ்மெண்ட், ஃபுல் கண்ட்ரோல் ஆன் தி வெஹிக்கிள். ஸோ இந்த ரோடில் மூவ் பண்ணும்போது அவரோட கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், எப்போ பிரேக் அப்ளை பண்ணாலும் கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டு தான் பிரேக் ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன் நம்ம ஏன் மெயினாக கல்டிவேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா,
சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போடுறது தான் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ். இப்போ நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதுதான் அவரோட லைஃப் லாங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண போகிறாரு. அந்த மெத்தடாலஜி தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ இந்த மெத்தடாலஜி நம்ம பண்ணும்போதே ஒரு பிரேக் எப்படி அப்ளை பண்ணணும், கிளச் எப்படி ரிலீஸ் பண்ணணும், கியர் எப்படி ஸ்மூத்தாக ஷிஃப்ட் பண்ணணும், ஸ்டீரிங்கோட கண்ட்ரோல் எப்படி நம்ம கொண்டு வரணும், ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது கூட சடனாக ஷேக் பண்ணக்கூடாது. ஸோ எப்படி ஷேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சடனாக ஷேக் பண்ணக்கூடாது, ரொம்ப கிராஜுவலாக இருக்கணும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே. அதனால தான் சொல்லியிருக்கேன், ஸோ எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே அவர் ரொம்ப கிராஜுவலாக கிராஸ் பண்ணிட்டு இருக்காரு, எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு சார் இந்த இடத்துல. அண்ட் மோர் ஓவர் வியூவர்ஸ், யூ ஆல் வெரி வெல் நோ என்கிட்ட கிளச் அண்ட் பிரேக் கிடையாது, நான் ஹேண்ட் பிரேக்கும் ஹோல்டு பண்ணலை. ஏ டு இசட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருண் நாராயணன் சார் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அண்ட் அவரே தான் எல்லாமே கண்ட்ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிரவுண்டில் தான் கூட்டிகிட்டு போக சொன்னார், பட் அவரோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக ஆன் தி ரோட்ஸில் கூட்டிகிட்டு வந்துட்டோம். சிட்டி கார்டைனஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டை அவங்களோட டிரைவிங் லெவல் அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரியான டாஸ்க்கு கொடுக்கணும், எந்த மாதிரியான டாஸ்க்கு கொடுத்தா அவங்க ஃபுல்ஃபில் ஆவாங்க அப்படின்றத நம்ம கரெக்டாக கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம அவங்கள ஆட்டோமேட்டிக்காக ஆன் தி ஃபீல்டுலேயே நம்ம கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஒரு டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டரோட பெஸ்ட் குவாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கரெக்டாக அப்சர்வ் பண்ணுறது தான். So viewers, I hope you like this video. From this video, you get an opinion how we are training the clients and how the clients are getting trained from city car trainers. Mainly, neengalume or edathula poi driving kathukuringa appadina or straight road la drive panumbodhu indha controls la neenga gain panirkeengala appindradha self a realize panikonga. And moreover, unga driving instructor sollala appadina kuda avanga kitta neenga ketta therinjikonga. Main ah or beginners ku thevayana controls enna appdin pathina clutch control, steering control, speed control, left frame calculation, right frame calculation, how to manage on a speed breaker, how to manage on a junction, steps to move the vehicle, ஸ்டெப்ஸ் டு ஸ்டாப் த வெஹிக்கல். இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு பிகினர்ஸ்க்கு கெயின் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஆன் தி ரோட்ல எந்த மாதிரியான ரோட்ஸ்ல அவங்க சஸ்டெயின் பண்ணிடலாம். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் கத்துக்கணும் அப்படினாலும் சிட்டி கார்டைனஸ் அப்ரோச் பண்ணுங்க. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி வியூவர்ஸ் ஹூ ஆர் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ.